பதினொன்றாந்தேதி பிப்ரவரி மாதம் இபியில் வேலை செய்கிறேன்னாங்க. அவன் பேர் வாசுதேவன். ஜெய் வந்து 4 மணிக்கு ஃபோன் பண்ணி சிஎம் வர்றாங்க, எஸ்பி ஆஃபீஸ் லைனில் பவர் கட் ஆகிருக்கு, போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டிலேருந்து 4:30 கிளம்பியிருக்கிறான். 4:30 இந்திரா நகர் வரும்போது ரோந்து பணியில் இருந்த போலீஸார் அவனை அடித்து கொண்டிருக்காங்க. எதுக்காகன்னு தெரியல இந்த சம்பவம். 6 மணிக்கு மேலே எங்கள் அன்னைக்கு ஃபோன் வந்து அவங்க சவுத்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. அன்னி போயிருக்காங்க, அப்போ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, நாங்கள் தான் போலீஸ் தான் தெரியாமல் பண்ணிட்டோம், தெரியாமல் நடந்துட்டு இதை பெருசு பண்ணாதீங்க, எஃப்ஐஆரில் கையெழுத்து போட்டு போங்க, எங்களை எதிர்த்து நீங்கள் இந்த ஊரில் வாழ முடியாது அப்படின்னு இது பண்ணோன்னே அவங்க கிராமத்துக்காரர் எங்கள் அன்னி, அவங்க படிப்பு அறிவும் அவங்களுக்கு கிடையாது, சரின்னு போலீஸ் மேலேருந்து கையெழுத்து போட்டு போயிட்டாங்க. எங்ககிட்ட அந்த உண்மையும் சொல்லலை. 2 நாள் கழித்து 24ஆம் தேதி எனக்கு தெரிஞ்ச போலீஸ் அந்த ஸ்டேஷனில் உள்ள ஒருத்தரே போலீஸ் அம்மா இப்படின்னு என்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நான் கலெக்டர் சார் பார்த்து பெட்டிஷன் கொடுத்தேன், பழைய எஸ்பி சார் அருண் பாலகோபாலன் சார்ட்டையும் பெட்டிஷன் கொடுத்தேன், எந்த நடவடிக்கையும் இல்லை. அதோடு அதுக்கப்புறம் மே மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே எஸ்பி சவுத்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து எனக்கு ஃபோன் வந்து விசாரணைக்கு உங்களை கூப்பிட்றோம் வாங்கினாங்க. சரி ஓகேன்ட்டு போனேன். இந்த கேஸை வாபஸ் நான் முடிய முடியாதான்னு இன்ஸ்பெக்டரு அந்த அன்னைக்கு டே டு டேல இருந்த எல்லாரும் கேமரா இல்லாத ரூமில் என்னை அழைச்சிட்டு போய் அடி அடினு அடித்து என் பேக்கெல்லாம் பிடிக்கி என்னோடய கேஷ் பத்தையெல்லாம் உள்ளே இருந்தது, என்னுடைய வளையலெல்லாம் கலட்டி எல்லாம் செஞ்சு வயிற்றுலாம் ஷூவை வச்சு மிதிச்சு இன்னும் எனக்கு கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது சார், வீடுகளோடு தான் உட்காந்து பேசுகிறேன், முதுகிலெல்லாம் அத்தனை மிதி அத்தனை அடி அடித்து என்னை டார்ச்சர் பண்ணி நீ கேஸ் வாபஸ் வாங்கலாம். மன்னனை எப்படி நாங்கள் வந்து கேஸை இல்லாமல் இப்போ கொடுத்துருவோம், நாங்கள் மறைச்சி வச்சுருக்கோமோ, ஒன்றையும் கொலை பண்ணிட்டு தடை தெரியாமல் பண்ணிடுவோன்ட்டாங்க. சவுத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமார் அன்னைக்கு டியூட்டியில் இருந்த பிசி ரைட்டர் சந்தோஷ் ஸ்ரீதேவிங்கிற பிசி ரோஸ்லின் ரூபதி பிசி எஸ்ஐ காந்திமதி எல்லாருமே அங்கே இருந்தாங்க. எல்லாரும் என்னை அடிச்சு எனக்கு தண்ணி கூட கொடுக்கல சார், சாப்பாடு கூட கொடுக்கல சார். அன்னைக்கு சாயந்தரம் வர என்னை ஸ்டேஷனில் வச்சு 8 மணிக்கு தான் மேஜிஸ்ட்ரேட்டு பாஸ்கர் சார்ட்டை கூப்பிட்டு போய் அவஸ்தை எல்லாமே சொல்லிட்டேன், அவர் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்காரு என்ன அடிச்சது, என் உடம்புல இருந்த காயங்கள் எல்லாம் ஒரு லேடியை வச்சு ஒரு ரூமில் என்ன உடம்பு ஃபுல்லாக செக் பண்ணி அவர் எழுதியிருக்காரு. சிறைத்துறையில் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. ஜிஹெச்லேயும் எந்த டாக்டர் என்னை பார்க்கல சார், கூப்பிட்டு போகும்போது இவங்க போலீஸே பேசிவிட்டு அனுப்பி விட்டுட்டாங்க. ஒரு டாக்டர் கூட என்னை செக் பண்ணலை, எனக்கு இன்ச்சூர் இருக்குன்னு எழுதியும் கொடுக்கல ஜிஹெச்சில், சிறைத்துறையில் மட்டும்தான் அங்கே இருந்த டாக்டர் எனக்கு டெய்லி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, மாத்திரை கொடுத்தாங்க, என்னை உடம்பு செக் பண்ணி அதுக்குள்ளே தான் செஞ்சாங்க சார். நியாயம் கிடைக்கணும் சார், எங்கள் அண்ணன் சாவில் எனக்கு நியாயம் கிடைக்கணும். நான் பிசி அடிச்சுட்டேன்னு பொய்யா எஃப்ஐஆர் போட்டு என்னை வந்து ரிமாண்ட் பண்ணி எங்கள் அப்பா தான் சார் என்னை மெயில் எடுத்தார்.